வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். இல்து பிரான்சுக்குள் இன்று அதிக பனிப்பொழிவு எச்சரிக்கை. இல்து பிரான்சின் சில பகுதிகளில் இன்று திங்கட்கிழமை பனிப்பொழிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளுக்குள் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 10 மணி அளவில் பனிப்பொழிவு இடம்பெறும் எனவும் நாளை செவ்வாய்க்கிழமை நண்பகல் வரை இந்த பனிப்பொழிவு தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு தலைநகர் பாரிஸில் -4°C வரை குளிர் நிலவும் எனவும் பனிப்பொழிவு பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பனிப்பொழிவு காரணமாக நாட்டின் இயல்பு நிலை பாதிக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாரிஸின் பல பகுதிகளில் மின் தடை. பாரிஸின் பல பகுதிகளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மின் தடை ஏற்பட்டது. பாரிஸ் 7, 15, 16 வட்டாரங்களைச் சேர்ந்த பல பகுதிகளில் இந்த மின் தடை ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 150,000 பேர் இந்த மின் தடையை சந்தித்துள்ளனர். மின் வழங்குநரான எனிடிஸ் இது தொடர்பில் தெரிவிக்கையில் மின்மாட்டியில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டது என குறிப்பிட்டுள்ளனர். உடனடியாக திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. இரவு 10:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் குறைவடையும் உணவுப் பொருட்களின் விலை. சில உணவுப் பொருட்களின் விலை குறையும் என பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதி பகுதியில் இந்த விலை குறைப்பு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நேற்று ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிவித்தார். சென்ற ஆண்டு 15% உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்திருந்தது. இந்த வருட இறுதியில் மேலும் 5% அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த மாதத்தில் இது விலை குறைப்பு செய்யப்படும் என குறிப்பிட்டார். ஜனவரி 31 அளவில் இந்த உணவு விலை குறைப்பு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பாக இறைச்சி வகைகளுக்குரிய விலைகள் குறைப்புக்கு உள்ளாகும் எனவும் அறிய முடிகின்றது. நன்றி.